டிடி பேமெண்ட் மெத்தட் இது என்னன்னு பார்க்கலாம். டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் தாங்க டிடி. உதாரணத்துக்கு இந்த டிடி வந்து மோஸ்ட்லி பெரிசபிள் குட்ஸுக்கு தான் பண்ணுறாங்க. அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி குட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுற எக்ஸ்போர்ட்டர் என்ன சொல்வார்னா, பையர்கிட்ட எனக்கு 100% அட்வான்ஸ் டிடி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது இந்த பொருள்கள்லாம் சீக்கிரம் அழுகிறோம். இதை கரெக்ட் டயத்துக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி கரெக்ட் டயத்துக்கு பையர் கையில் கிடச்சாலும் அங்கே இது எந்த ஸ்டேஜில் போய் சேர்ந்தது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஸோ ஏமாத்தணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் உள்ள பையர்ஸ் என்ன சொல்லுவாங்க, உன் ப்ராடக்ட் வரும்போதே கெட்டு போயிடுச்சு, நான் பேமெண்ட் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. அதனால் இந்த ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அட்வான்ஸ் டிடி கேட்கலாம். ஏன்னா இதில் குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும், சீக்கிரமும் போய் சேர்ந்துடும். இப்போ சிங்கப்பூருக்கு, இந்தியாவில் சிங்கப்பூர் போகுது அப்படின்னா ஒரு 4 hours மேக்ஸிமம் பையர் கையில் கிடச்சிரும். இந்த மாதிரி ப்ரொசீஜருக்கு வந்து அட்வான்ஸ் டிடியை பையரும் ரிலையபிளான பையர்னா ஓகே சொல்லி சொல்லிடுவாங்க. பெரும்பாலும் 100% அட்வான்ஸ் வாங்கிடுங்க. இது ஜென்ரலாக இந்த மாதிரி பெரிசபிள் குட்ஸுக்கு உலகம் பூரா இருக்கிற நடைமுறையும் இதான். நீங்கள் கரெக்டான டயத்துக்கு டெலிவரி பண்ணி நல்ல குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா, அட்வான்ஸ் 100% அட்வான்ஸுங்கிறது ஒரு இஷ்யூவே இல்லை பையருக்கும் சரி உங்களுக்கும் சரி. இந்த மாதிரி பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது. பையிட்டிருந்து அட்வான்ஸ் வாங்கிடலாம், அப்புறம் குட்ஸ் வாங்கிக்கலாம், அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு தான், நல்ல குவாலிட்டி, டைம் டெலிவரி. தேங்க்யூ.